ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண சயின்ஸாக பார்த்தாலுமே இவ்வளோதான் சிம்பிள். இது ஈஸியாக வெளியில் மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கும் ஈஸி, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸி. இது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கஷ்டமான விஷயம், பயங்கரமாக பயிற்சி பண்ணோம் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு இது என்னென்னா, உங்களுடைய கருத்தாக எப்போ மாறுதோ அப்போ தான் இது வேலை செய்யும். அது வரைக்கும் வந்து ஒரு மேபி ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வரும். ஏன்னா திருப்பியும் நம்ம போராட ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கருத்து மாதிரி கேட்டால், ஒரு ஸ்டோரி மாதிரி, கதை மாதிரி கேட்டோன்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப அதிலே போய் நம்ம பழக்கத்தினால திருப்பியும் போய் போராட கூட ஆரம்பிச்சிடலாம். பட் ஒன்ஸ் நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் யார்கிட்டே போய் கேட்கவே தேவையில்லை. ஐயா உள்ளே வேலை செய்யணுமா பண்ணக்கூடாது அப்படின்லாம் நான் கேட்கவே தேவையில்லை. எனக்கே தெரிஞ்ச வேலை செஞ்சால் அடி வாங்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்த அடி வாங்கி திருப்பியும் உட்காந்துக்க போகிறேன். ரெண்டு தடவை அடி வாங்கினா ஓகே இனிமேல் நான் வரலப்பான்னு சொல்லிட்டு மொத்தமாக உட்காந்துட போகிறோம், அவ்வளோதான் விஷயம்னு சொல்லிட்டு தைரியமாக போய் முட்டி மோதி. இன்ஃபேக்ட் நான் வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு கூட சொல்ல, நல்லா வேலை செய்யுங்க, ரெண்டு தடவை அடி வாங்கினா உட்காந்து திரும்பி வந்துட போகிறீங்க. ரெண்டு தடவை இடித்து மண்டை உடஞ்சதுன்னா அப்புறம் உட்காந்துட போகிறோம், நம்மளே ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துட போகிறோம் இல்லையா. ஸோ வேலை செய்ய வேணாம்னு சொல்லவே தேவையில்லை, நல்லா செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கே. செஞ்சால் எப்படி இருந்தாலும் தோல்வி தான் வரும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தோல்வி தான் ஆக்சுவலாக வெற்றியே அகத்தை பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் தோற்று போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இதை கடந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். எவ்வளோ பிடிவாதமாக நான் தோற்று போக மாட்டேன், இன்னும் நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன்னா ட்ரை பண்ணி தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஃபைனலாக ஒரு நாள் தோக்கும்போது தான் அந்த தீர்வு வரும். ஸோ அப்படி தான் வேலை செய்யுது. ஸோ இதுதான் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்.